Hi friends, so in our weight loss journey part 2 பொன்னியின் செல்வன் பார்ட் டூக்கெல்லாம் வெயிட் பண்ண மாதிரி நேற்றுல இருந்து சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறைய மெசேஜ். ஸோ அதனால சீக்கிரமாவே நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல வந்து என்னோட டயட் பத்தி, நான் என்ன மாதிரி டயட் இருந்தேன், என் அதுல என்னென்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் வந்து கிளியரா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து நான் தெளிவுபடுத்திடுறேன். நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஓவர் வெயிட், கொஞ்சம் குண்டா இருக்கிறது வந்து நம்ம ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதி தான் நமக்கு வந்துருச்சு. என்ன பாருங்களேன், சொல்லும் போதே ஐயோ அவ்வளவுதான், இதுக்கு என்னாலலாம் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சான்ஸே இல்லை, இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ உண்மையிலே அது அப்படி கிடையாது. ஏன்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோயெல்லாம் இல்லை. நம்ம வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுனாலையோ இல்லை தேவையில்லாத சாப்பிட்டதுனாலையோ இல்லை சம் ரீசன்னாலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு. நீங்கள் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, என்ன எஃபோர்ட் போடணுமோ அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நீங்கள் வந்து நார்மல் வெயிட்டுக்கு வந்துட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாராலையும் பாசிபிளான ஒரு விஷயம், அதை நீங்கள் வந்து கிளியர் ஆயிருங்க. இது இவங்களால தான் முடியும், அது அவங்களால தான் முடியும், என்னால் முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே போகாதீங்க. எல்லாராலையுமே அவங்களோட எக்ஸ்ட்ரா வெயிட்டை வந்து குறைக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து ஸ்லிம்மாக ஆக முடியும், இது வந்து பாசிபிள், அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் நேற்று நம்ம நிறைய விஷயம் வந்து பேசணும். ஸோ டயட் சார்ட் அப்படின்னும் போது நான் நேற்று எதோட முடிச்சேன்னா, ஸோ ஜிம் எல்லாம் போனோம், அதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஜிம் மட்டும் போனது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அதுக்கப்புறம் டயட்டோட சேர்த்து ஜிம். ஸோ இந்த டயட்டை எப்படி நான் பிளான் பண்ணேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி நார்மலாக என்னோடய ஃபுட் ஹேபிட்டே ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும், ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிடுவேன், தேவையான அளவுக்கு சாப்பிடுவேன். ஸோ அப்படி இருந்தும் ப்ராப்ளம் ஆகும்போது வந்து நான் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். டாக்டரோட நேம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஓகே நான் அது உங்களுக்கு மெசேஜில் போடுறேன். பட் நீங்கள் எந்த டாக்டரை பார்த்தாலும், எந்த ஒரு பீடியாட்ரிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலும், அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட் கொடுப்பாங்க, அது மட்டும்தான் அவங்களோட ஒர்க்காக இருக்குமே தவிர அவங்க டெய்லி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணலாம் மாட்டாங்க. நான் கூட ஆன்லைனில் தான் கன்சல்டேஷன் பண்ணேன். ஸோ நம்ம தான் அதை ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி டயட் சாட் அப்படிங்கிறது எவ்வளவோ நிறைய விதமான டயட் எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு வந்து செக் பண்ணி நான் சூஸ் பண்ண டயட் சார்ட் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது ஒரு விரத முறை. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொன்னது எனக்கு கண்டிப்பாக ஒரு வேளை ரைஸ் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க கொடுத்த ஆப்ஷன் எனக்கு சொன்னோன்னே சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு வேளை நல்லா சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து உங்களோட சாப்பாடை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, மார்னிங்காக நைட்டானு கேட்டபோது நான் சொன்னேன் இல்லை எனக்கு மார்னிங் ஓகே தான், ஏன்னா ஒர்க் இதில் நம்ம அது வந்து நமக்கு பெருசாக தெரியாது. பட் நைட்டு வந்து சாப்பிடாமலாம் படுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவன் அப்படி சொன்னோடனே சரி பரவாயில்ல, காலையில் தான் இருக்காது, நம்ம மத்தியானமும் நைட்டும் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த டயட்டை சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டயட் ஷேட் கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு ஷாக் ஆச்சு. ஏன்னா அதில் பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, மார்னிங்லேருந்து ஆக்சுவலி மார்னிங் வந்து எனக்கு எதுவுமே கிடையாது, மார்னிங் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. பட் கொஞ்சமாக காலையில் வந்து டீ குடிச்சிக்கலாம், ஏன்னா அது நம்மளோட ரெகுலர் ஹேபிட், என்னால் அதை விட முடியல. ஸோ காலையில் கொஞ்சம் டீ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock வந்து நமக்கு வேணும்னா ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், இல்லை ஒரு லெமன் ஜூஸ், சால்ட்டோட சுகர் ஆட் பண்ணக்கூடாது. 12 o'clock தான் என்னோட வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே சேர்ந்து 12 மணி தான் மதியம். அந்த 12 மணிக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம், ரைஸ்க்கு பதிலாக சப்பாத்தி எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எந்த மாதிரியான ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரியாணி கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150 to 200 gram தான் வந்து சாப்பாடு, அதுக்கான அளவு கொடுத்துருந்தாங்க. அதோட ஒரு 400 to 500 grams வரைக்கும் காய்கறி, எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சாம்பார் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கர்ட் எடுத்துக்கலாம், ரசம் எடுத்துக்கலாம், இது எல்லாமே ஆஷிஷர். வேணும்னா எக் ரெண்டு எடுத்துக்கலாம், ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னோட லஞ்சில் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக டின்னருக்கு வந்தோம் அப்படின்னா, டின்னரில் வந்து சாப்பாடு இல்லை, சப்பாத்தி இல்லை, இட்லி இல்லை, பூரி இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க கொடுத்துருந்தது வந்து மொத்தம் ஒரு 3 options கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சுண்டல், வேக வச்ச சுண்டல், எந்த சுண்டலாக இருந்தாலும் சரி, அதுவும் வந்து ஒரு 200 gram வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்தது நான்வெஜ், எந்த மாதிரியான நான்வெஜ் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுவும் ஒரு 250 to 300 grams எடுத்துக்கலாம். அடுத்தது அவங்க கொடுத்த ஆப்ஷன் வந்து மஷ்ரூம், ஸோ மஷ்ரூம் மட்டும் எடுத்துக்கோங்க, அது ஒரு 400 gram வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்தோம்னா என்னது, வெறும் சைட் டிஷ் மட்டும்தான் இருக்குது, மெயின் டிஷ்ஷே காணமே. சரி, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், இல்லை கொய்யக்காய் எடுத்துக்கலாம்,
அப்புறம் இன்னொரு டைம் நம்ம சூப் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அவங்க எனக்கு கொடுத்த டயட் சார்ட். இதில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணது இதை அப்படியே தாங்க ஃபாலோ பண்ணேன். ஸோ காலைல கொஞ்சம் டீ எடுத்துப்பேன், 11 o'clock கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துப்பேன், சால்ட் போட்டு லஞ்ச் வந்து நான் நிறைய காய்கறி கொஞ்சமாக ரைஸ், இதுதான் ரெகுலராக என்னோட லஞ்ச். பட் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே காயை நிறைய எடுத்துக்காமல் ஒரு 3 பொரியல் இல்லை மினிமம் 2 to 3 பொரியல் வரைக்கும் வேறு வேறு காய்கறியில் தனித்தனியாக நான் பொரியல் பண்ணிப்பேன். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பொரியல்லையும் வந்து உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணணும், வாழைக்காய் அவாய்ட் பண்ணது மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் கண்டிப்பாக நான் டீ குடிப்பேன், பட் ரொம்ப கம்மியான அளவு, சுகர் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டு ஒரு பால் டீ ரெகுலராக குடிக்கிற டீ எடுத்துப்பேன். அதோட சேர்த்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். இதில் வந்து ஜூஸ் கிடையாது. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஜஸ்ட் 2 days மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த டயட் இதுதான். நைட்டு வந்து நான் மோஸ்ட்லி சுண்டல் எடுத்துப்பேன். நான் வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 days வந்து சுண்டல் எடுத்துப்பேன். மஷ்ரூம் என்னால் வந்து வெறும் மஷ்ரூம் மட்டும் அந்தளவுக்கு என்னால் சாப்பிட முடியல, அதனால் நான் அதை அவ்வளோவா எடுத்துக்கல. நான்வெஜ் வாரத்தில் ஒரு 2 to 3 days வந்து நான் சிக்கன் மாதிரி ஏதாவது நான்வெஜ்ஜு ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு நான் எடுத்துப்பேன். ஸோ இதை தாங்க நான் ஃபாலோ பண்ணேன். இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் எந்த இடத்துலையும் வந்து சீட்டிங் பண்ணாமல் சண்டே கூட ரெகுலராக ஃபாலோ பண்ணி இப்போ இது வந்து நான் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஒரு 3 to 4 months வரைக்கும் 1 day கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ இப்போ என்ன சொன்னனோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதோட சேர்த்து கண்டிப்பாக நான் வந்து ஒர்க் அவுட்டும் பண்ணேன். ஏன்னா இது மட்டும் பத்தாது, ஸோ ஒர்க் அவுட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஜிம், ஸோ அந்த ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 1 hour ஒரு 1.5 hours நான் ஈவினிங் நேரம் மார்னிங் என்னால் போக முடியல. ஸோ ஈவினிங் கிளாஸ் முடிச்சுட்டு தான் நான் ஜிம்முக்கு போனேன். ஒரு 5:30 போனேன்னா ஒரு 7 o'clock வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் ப்ளஸ் டயட்டு இது ரெண்டும் இருந்து தான் வந்து நான் கொஞ்சம் கரெக்டாக என்னோடய வெயிட் லாஸ் வந்து நடந்துச்சு. பட் ஆனால் இதில் சில ப்ராப்ளம்ஸும் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க ஹேர் ஃபால் ஆச்சா, வேறு என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ என்னோடய டயட் சார்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னொன்று, எல்லாருக்குமே இந்த டயட் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பாக ஆகும். சில பேரை தவிர, இப்போது நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க இல்லை ஏதாவது ஆல்ரெடி மெடிசன் நிறைய எடுத்துட்ருக்கீங்க, குழந்தைங்களாக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஒரு விரத முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது சரியில்லை. மற்றபடி நார்மலாக எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணலாம், தப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்களும் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட் இருங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த டயட் எடுத்தீங்கனாலும் அட்லீஸ்ட் 3 months ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மிஸ் பண்ணுற இடமே எதுனா அதுதான். ஒரு 10 நாள் இருப்போம், ஒரு 20 நாள் இருப்போம், எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை, என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியல, இல்லை எனக்கு ரிசல்ட் வரலன்னு நம்ம விட்டுடுவோம். பட் அப்படி கிடையாது. உண்மையிலுமே மனசாட்சியை தொட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அதுதான் உண்மை. நீங்கள் கரெக்டாக ஒரு டயட்டையும் ஒரு ஒர்க் அவுட்டையும் தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ரிசல்ட் வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து நான் டயட் இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், ஸோ அது எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள்.